ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரென்னா சமையல். இன்னைக்கு என்ன சமையல் பார்க்க போறோம்னா, ஹோட்டல் ஸ்டைல்ல ஒரு சூப்பரான காரக்குழம்பு தான் பார்க்க போறோம். மொச்சை கத்திரிக்காய் ரெண்டையும் பயன்படுத்தி சூப்பரான சைவ ஹோட்டல் காரக்குழம்பு செஞ்சுருக்கோம். இந்த காரக்குழம்பு ரொம்ப சுவையா இருக்கும். எளிமையான முறையில சுவையா செய்யக்கூடிய இந்த காரக்குழம்பை எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்த்துடலாம். கத்திரிக்காய் மொச்சை குழம்பு பண்ணுறதுக்கு எண்ணெய் சேர்த்துடலாம். 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்க்குறேன். எண்ணெய் சூடாகி வரட்டும். எண்ணெய் சூடாயிட்டு 1 டேபிள்ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துடலாம். வெந்தயம் சேர்த்து வெந்தயம் நல்லா பொரிய ஆரம்பிச்சிருச்சு. 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துடலாம். 10 சின்ன வெங்காயமும் 7 பல் பூண்டும் இடித்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துடலாம். அது கூடவே 2 தக்காளி பழம் அரைச்சி வச்சுருக்கேன். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாம். வெங்காயம் பூண்டெல்லாம் இந்த மாதிரி நம்ம இடித்து வச்சு அரைச்சி வச்செல்லாம் செய்யும்போது நல்ல சுவையாக இருக்கும். குழந்தைங்களும் வெங்காயம் பூண்டெல்லாம் எடுத்து போடாமல் சாப்பிட்ருவாங்க. வெங்காயம் தக்காளி பூண்டு எல்லாமே நல்லா வதங்கி வரணும். நல்லா வதக்கிடலாம். வெங்காயம் பூண்டு தக்காளி எல்லாம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துடலாம். அதுக்கப்புறமா நீலவாக்கில் நறுக்கி வச்ச 4 கத்திரிக்காய் சேர்த்துடலாம். கத்திரிக்காய் சேர்த்துட்டு இந்த எண்ணெயில் கொஞ்சம் நேரத்துக்கு நல்லா வதக்கிடலாம். கத்திரிக்காய் பார்க்க நல்லா பெருசாக இருக்குது, முத்தலாக இருக்காது. ஆனால் இது ரொம்ப பிஞ்சி கத்திரிக்காய், ரொம்ப சுவையாக இருக்கும் இந்த கத்திரிக்காய். கத்திரிக்காய் நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ இதில் நம்ம மொச்சை சேர்த்துடலாம். நான் முதல் நாள் இரவே ஊற வச்சு வேக வச்சு அந்த தண்ணியை நான் வடித்து வச்சுருக்கேன். இப்போ மொச்சையை சேர்த்துடலாம். மொச்சை வேக வைக்கும் போதே நான் கொஞ்சம் உப்பு சேர்த்து தான் வேக வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா குழம்பு மிளகாய்த்தூள் மஞ்சத்தூள் சேர்த்துடலாம். குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாம். மொச்சை மசாலா கத்திரிக்காய் எல்லாமே நல்லா கலந்து வதங்கிருச்சு. இப்போ இதில் புளி தண்ணி சேர்த்துக்கலாம். சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளியை தண்ணியில் ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கேன். அந்த புளி தண்ணி சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம். தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்தாச்சு. இப்போ ஒரு மூடி போட்டு வேக வச்சிடலாம். கத்திரிக்காய் மொச்சையெல்லாம் நல்லா வெந்து எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். திறந்து பார்த்துடலாம். குழம்பு நல்லா கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். இப்போ 1/2 மூடி தேங்காய், அது கூட சீரகம் சேர்த்து விழுத அரைச்சி வச்சுருக்கேன். அந்த தேங்காய் விழுது சேர்த்துடலாம். தேங்காய் விழுது சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். தேங்காய் விழுது சேர்த்துட்டு நல்லா கலந்தாச்சு. 1 கொதி வரட்டும். தேங்காய் விழுது சேர்த்துட்டு குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க சைவ ஹோட்டல் ஸ்டைல் காரக்குழம்பு. கத்திரிக்காய் மொச்சை போட்டு ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிட்டு, நீங்களும் இந்த சுவையான கத்திரிக்காய் மொச்சை காரக்குழம்பை ஹோட்டல் ஸ்டைலில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி.